ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1994 அமெரிக்கன் அனிமேஷன் மூவியாக ரிலீஸ் ஆன அலாவுதீன் 2 தி ரிட்டர்ன் ஆஃப் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓப்பனிங் சீனே எக்கச்சக்க திருடங்க பயங்கர வேகமாக குதிரையில் ஒரு பழைய பில்டிங்குள்ளே வந்து அங்கே இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் சுருட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது நான் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து பறந்துட்டே கீழே இருக்கிற தங்க பையையும் பறக்கிற கம்பளத்துல தொங்கிட்டு இருக்க திருடனோட தலைவன் பைக்குள்ள இருக்கிற தங்க பூவையும் எடுத்துட்டு அவனையும் கீழே தள்ளி விட்டுட்டு அலையக்கா அங்க இருந்து பறந்துட்டே எஸ்கேப் ஆயிடுறோம். இந்த கேப்ல வில்லனோட கிளி அவன் விளக்குக்குள்ள இருந்து வெளியில வந்த உடனே வில்லனும் விளக்குக்குள்ள இருந்து ஒழுங்கா மரியாதையா என்னைய விளக்குக்குள்ள இருந்து வெளியில எடுத்து விடுன்னு சொல்றான். அதுக்கு கிளியும், நான் தான் எப்பவுமே உன் கூட இருந்து உனக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்கறேன், ஆனா நீ என்னைய ஒழுங்காவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறன்னு விளக்கு மேல கோபப்பட்டு அந்த விளக்க தூக்கி ஒரு பெரிய கிணத்துக்குள்ள தூக்கி வீசிட்டு அங்க இருந்து கிளம்பி நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. நானோ திருடனோட தலைவன்கிட்ட இருந்து திருடன தங்கத்தை எல்லாத்தையும் பறந்து பறந்து இல்லாதவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியா அரண்மனைக்கு போய் இளவரசிய மீட் பண்ணி அந்த தங்க பூவை மட்டும் கொடுத்தேன். அப்போ அவா, ராஜா உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நைட்டு வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி விட்டுறா. நானும் நல்லா ட்ரெஸ் பண்ணி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கும் போது கிளி என்னைய பார்த்து அது மேல எனக்கு சிம்பத்தி ஆணுங்கிறதுனால சேரு மேல பரண்டுகிறண்டு என்கிட்ட வந்து வில்ல என்னையவே மயக்க பார்த்தான், அதனால நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்லுது. அதை நம்பாத நானும் அதை பிடிச்சி போட்டு தள்ளிடலான்னு பார்க்கும் போது நான் திருடன திருடங்க கிட்ட மாட்டிக்கிறேன், அவங்களும் அங்க வந்து என்னைய பிடிச்சி என்னைய போட்டு தள்ளிடலான்னு பார்க்கும் போது பறவை மேல இருக்கிற ஒரு பூந்தொட்டிய கீழே தள்ளி விட்டு சீசால படுத்து கிடக்கிற திருடனோட தலைவனை பறக்க விட்டு என்னைய அட்டாக் பண்ண வந்த எல்லாரு மேலையும் விழ பண்ணி என்னைய காப்பாத்திட்டு அப்புறம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் அங்க வந்ததுனால திருடங்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ கிளி என் உயிரை காப்பாத்தினதுனால அதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு உன்னைய பத்தி நான் ராஜா கிட்ட பெருமையா எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்கும் போது இளவரசி கரெக்டா அங்க வந்துடுறா. நானும் இந்த கிளிய பத்தி அவகிட்ட சொல்லாம இருக்கும் போது எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணிலாம் ரொம்பவே அதிர ஆரம்பிச்சுட்டு ஏண்டா அப்படின்னு பார்த்தா ஜீனி கரெக்டா அங்க வந்து எங்க எல்லாத்துக்கும் பயங்கரமா ஷாக் கொடுத்து அது இவ்வளவு நாள் என்ன பண்ணுச்சுங்கிற கதைய எங்க கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி நான் உலகம் ஃபுல்லா சுத்திட்டேன்பா, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லாததுனால எனக்கு ரொம்பவே போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராஜா கூப்பிட்ட டின்னர் பார்ட்டிக்கு எங்களுக்கு லேட் ஆனதுனால குரங்கு கிட்ட மட்டும் அந்த கிளிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இந்த கேப்ல திருடனோட தலைவன் கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணிய மோந்து குளிக்கலான்னு பாக்குறான். அப்படி குளிக்கும் போது ஏதோ ஒரு விளக்கு அவன் மண்டையில வந்து விழுது. அவனும் அதை எடுத்து என்னடா இது அழுக்கா இருக்குன்னு துடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வில்ல விளக்குக்குள்ள இருந்து வெளியே வந்து டைரக்டாவே எங்களை கொல்றதுக்காக வரலான்னு பாக்குறான். ஆனா அவன் ஒரு ஜீனிங்கிறதுனால அவனால விளக்கு இல்லாம ரொம்ப தூரம் போக முடியல. அதனால அவனுக்கு திருடனோட தலைவனோட உதவி தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. திருடனோட தலைவனோ, நீ ஒரு ஜீனி தானே, அப்பனா என்னுடைய விஷ நீ நிறைவேற்றணும்ல. என்னுடைய முதல் விஷ் என்னன்னா கடலுக்கு அடியில முழுகின புதையல் நிறைஞ்ச கப்பல் வேணும்னு சொல்றான். அதை கேட்ட வில்லனும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே கடலுக்கு அடியில இருக்கிற கப்பல் கிட்ட கூட்டிட்டு போயிருது. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆட்டோ பஸ் திருடனோட தலைவனை பிடிச்சதுனால வில்லனும் அதை பார்த்து உன்னுடைய உயிரை நான் காப்பாத்துருமான்னு கேட்டு இன்னொரு விஷயம் வாங்கிட்டு அவனை அலைக்கா இருந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்து உன்னுடைய ரெண்டு விஷ் முடிஞ்சிச்சு, இன்னும் உன்கிட்ட ஒரே ஒரு விஷ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, எனக்கு அலாவுதீனா பழி வாங்கணும், அதுக்கு மட்டும் நீ உதவுனா உன்னுடைய மூணாவது விஷ நான் நிறைவேற்றுறேன், அதோட சேர்த்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் உனக்கு தர்றேன்னு வில்லன் சொன்னதுனால அவனை நானும் பழி வாங்கணும்னு சொல்லி திருடனோட தலைவன் வில்லன் கூட சேர்ந்துக்கிறான். நாங்களோ ராஜா கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ராஜா என்னைய அவரோட அட்வைசரா பொறுப்பேத்துக்கிட்ட சொல்றாரு. கீழியோ கூண்டுக்குள்ள இருந்துட்டு தயவு செய்து இந்த கூண்டு அவுத்து விடுங்க அவுத்து விடுங்கன்னு நச்சரிச்சுட்டே இருக்குது. அப்போ புலி அங்க வந்து அதை பார்த்து அதோட கூண்ட தட்டி விட்டதுல
அந்த கூண்டு உடஞ்சி அதுக்குள்ள இருக்கிற கிளி வெளியே வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. அதை பார்த்த புலியும் அதை துரத்திட்டே நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணதுனால ராஜா அந்த கிளிய நோட் பண்ணி அவரோட சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த கிளிய போட்டுத்தல சொல்லிடுறாரு. அவரோட சோல்ஜர்ஸும் அங்க வந்து அந்த கிளிய போட்டுத்தலான்னு பார்க்கும் போது நான் தடுத்து நிறுத்தி அதோட உயிரை காப்பாத்தி இவன் நல்லவன் தான், இனிமேல் நான் இந்த கிளிக்கு பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்னேன். இதை பார்த்த இளவரசியும் நீ எதுக்காக இந்த கிளியோட கதைய என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு என் கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கிளியோ இதுவரைக்கும் யாருமே என்னுடைய உயிரை காப்பாத்தினது கிடையாது, ஆனா ஹீரோ முத முறையா என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கான்னு நினைச்சிட்டு சண்டை போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இளவரசிய மீட் பண்ணி நான் தான் ஹீரோவோட உயிரை காப்பாத்தின, அதனாலதான் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு எல்லா உண்மையையும் எடுத்து சொன்னதுனால இளவரசியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற என்னைய மீட் பண்ணி மறுபடியும் நார்மலா ஏன் கூட பேச ஆரம்பிச்சிடுறா. இந்த கேப்ல திருடனோட தலைவன் கயிறை யூஸ் பண்ணி பேலஸ்குள்ள நுழைஞ்சி விளக்க தேய்ச்சி வில்லனை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அவனும் வெளியில வந்து சுத்திட்டு இருக்கிற எங்களை பார்த்து இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்ல, கிளிக்கோ என் உயிரை காப்பாத்தினதுனால அதுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது, அதனால அதுவும் எப்பாடா நம்ம வில்லங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அலாவுதீன் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது. இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணா அலாவுதீன் ஒரு நாள் ராஜா ஆகும் போது நம்ம அவனுக்கு அட்வைசர் ஆகிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது வில்லன் கரெக்டா என்ட்ரி ஆகி கிளிக்கு ஷாக் கொடுத்து, நான் ஒண்ணு உன்னைய பழி வாங்குறதுக்காக வரல, ஆனா நீ எனக்காக உன்னே ஒன்னு பண்ணணும், அது என்னன்னா ஹீரோவை நான் சொல்ற பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றான். உடனே கிளி நாங்க தனியா இருக்கும் போது எங்க கிட்ட வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்தினால ராஜா ரொம்பவே அப்செட்ல இருக்கிறாரு, அதனால அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவரை ஃபிளையிங் கார்பெட்ல ஏத்திட்டு எங்கேயாவது நம்ம ரைடு போலாமான்னு கேக்குது. அதுக்கு நாங்களும் ஓகே சொன்னதுனால நான் ராஜா கிளி நாங்க மூணு பேர் மட்டும் அந்த பறக்கிற கம்பளத்துல ஏறி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருந்து ஜாலியா போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போன உடனே ஜீனி பயங்கர வேகமா ஓடி வந்து நாங்க அதை விட்டுட்டு போயிட்டோம்னு தெரிஞ்சு எங்களை பிடிக்கிறதுக்காக பயங்கர வேகமா வந்துடலான்னு பாக்குது. ஆனா ராணி அதை தடுத்து நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், அதனாலதான் ஹீரோ இனியவே இங்க விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படி கிளம்பின உடனே ஜீனியும் குரங்கும் வேற வழியே இல்லாம பிக்னிக் ரெடி பண்ண சாப்பாடு எல்லாத்தையும் அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ எக்கச்சக்க ஸ்பைடர்ஸ் அங்க வந்ததுனால ஜீனியும் ஒரு கொசு மருந்தை எடுத்து அதை போட்டு தள்ளலான்னு பாக்குது. ஆனா அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஜீனி வில்லனை பார்த்த உடனே அவனை அட்டாக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆனா வில்லன் ஜீனிய விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்து ஜீனிய ஒரு பாட்டில்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி குரங்கையும் கட்டி போட்டுட்டு எங்களை தேடி வர ஆரம்பிச்சிடறான். இதே சமயத்துல நாங்க எல்லாரும் தனியா ஒரு இடத்துக்கு போய் ராஜா கிட்ட நான் கிளிய பத்தி சொல்லாததுக்காக சாரி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வில்லனும் திருடனோட தலைவனும் எக்கச்சக்க குதிரையில அங்க வந்து ராஜாவை அலேக்கா தூக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அத பார்த்த நானும் கிளிய பிடிச்சி எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல, இருந்தாலும் நான் உன்னைய பிறகு டீல் பண்றேன்னு சொல்லி அதை பறக்க விட்டுட்டு ராஜாவை காப்பாத்துறதுக்காக பறக்கிற கம்பளத்துல ஏறி போனேன். ஆனா வில்லன் திடீர்னு பவரை யூஸ் பண்ணி ஒரு சூறாவளி தண்ணிய உருவாக்குனதுனால நான் அதுல மாட்டிட்டு அங்க இங்கன்னு சுத்தி பெரிய ஃபால்ஸ்ல இருந்து விழ போயிட்டேன். அப்போ வில்லன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நான் கீழே விழுந்தா செத்துருவேங்கிறதுனால என்னைய அலேக்கா பிடிச்சி கீழே இறக்கி விட்டுறான். அத பார்த்த திருடனோட தலைவனும் நீ எதுக்காக அவனை காப்பாத்தனன்னு திருடனை பார்த்து கேக்க, அதுக்கு அவனும் நேர வரும்போது அவனை போட்டு தள்ளுவோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நானும் ஆத்துல அடிச்சிட்டு வந்து ஓரமா லேண்ட் ஆகி வில்லேஜ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வில்லன் ராஜாவையும் பறக்கிற கம்பளத்தையும் கட்டி போட்டுட்டு ராஜாவோட தொப்பியை எடுத்து கிழிச்சு இத நம்மளுடைய பிளானுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னு ஏதோ ஒரு பிளானை போடுறான். அது தெரியாத நானும் அங்க இங்கன்னு சுத்தி ராஜா இருக்கிற இடத்துக்கு வரும்போது எக்கச்சக்க சோல்ஜர்ஸ் ராஜாவை கொன்னதுக்காக உன்னைய நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி என்னைய பிடிச்சி ஜெயில போட்டுட்டு என்னைய பயங்கரமா சித்திரவதம் செஞ்சிட்டு இருக்கும் போது இளவரசி கரெக்டா அங்க வந்து ராஜாவோட தொப்பிய உன் ரூம்ல இருந்துதான் நாங்க கண்டுபிடிச்சோம், இப்பதான் தெரியுது நீ என்னைய லவ் பண்றதுக்காக வரல, ராஜாவை போட்டு தள்ளிட்டு இந்த ஊரையே ஆள்றதுக்காக தான் இவ்வளவு நாள் நீ பிளான் பண்ணிருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு,
அதனால விடுறதுக்குள்ள என் அப்பாவை கொன்னதுக்கு இவனையும் கொன்றுங்கன்னு அங்க இருக்கிற சோல்ஜர் கிட்ட சொல்லிட்டு இளவரசி அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படி கிளம்பின உடனே நானும் இளவரசி எப்படிறா இப்படி சொல்லுவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா வில்லன் தான் இளவரசி வேஷத்துல அங்க வந்து எல்லா குழப்பத்தையும் பண்ணிட்டு போயிருக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில விடிய போறதுனால எக்கச்சக்க சோல்ஜர்ஸ் என்னைய கூட்டிட்டு என்னைய போட்டு தள்ளுறதுக்காக போறாங்க. வில்லனும் ராணி வேஷம் போட்டுட்டு எனக்கு ஃபைனலா ஒரு குட் பை சொல்றதுக்காக அங்க இருந்து கிளம்புறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட கிளியும் திடீர்னு மனசு மாறி ஜீனி இருக்கிற பாட்டில போட்டு உடச்சி அதை வெளியில எப்படியாவது கொண்டு வந்துடலான்னு ட்ரை பண்ணுது. ஆனா முடியாததுனால ஃபைனலா அதை ஒரு வழியா கஷ்டப்பட்டு தூக்கி கீழே போட்டு உடச்சி ஜீனிய ஒரு வழியா வெளியில கொண்டு வந்துருது. இந்த கேப்ல என் தலைய வெட்டுறதுக்காக எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. அப்போ இளவரசி கரெக்டா அங்க வந்து எனக்கு ஃபைனலா குட் பை சொல்லிட்டு நான் ஒன்னும் இளவரசி கிடையாது நான் தான் வில்லன்னு எனக்கு தோற்றம் காமிச்சிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பிடுறான். அப்படி கிளம்பின உடனே அவங்களும் என்னைய வெட்டலான்னு பார்க்கும் போது ஜீனி கரெக்டா அங்க வந்து என்னைய காப்பாத்திட்டு கெட்டி போடப்பட்ட எல்லாருக்கும் மேஜிக்க யூஸ் பண்ணி சேஃபா அவங்களையும் ஒரு வழியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருது. இப்போ நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கிளி தான் என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வில்லனை அழிக்கணும்னா வில்லனோட விளக்க அழிச்சா மட்டும் தான் முடியும்னு ஜீனி சொல்லி நாங்க எல்லாரும் வில்லனை தடுக்கிறதுக்காக கிளம்பிடுறோம். இதே சமயத்துல வில்லன் நான் செத்துட்டதா நினைச்சி என்னுடைய ரிவெஞ்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு அதனால ஒழுங்கா மரியாதையா உன்னுடைய மூணாவது விஷ்ல என்னைய ஃப்ரீ பண்ணி விடுன்னு திருடனோட தலைவனை பார்த்து மிரட்டுறான். அதுக்கு திருடனும் இது என்னுடைய விஷ் நான் ஏன் இஷ்டப்படிதான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதுனால வில்லன் அவன் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு ட்ரெஷர் ஷிப் கடலுக்குள்ள மூழ்கிருந்துச்சுல அதை இங்க கொண்டு வரான். ஆனா இவ்வளவும் அவனுக்கு பத்தாததுனால இன்னும் வைரமும் தங்கமும் அவனுக்கு குடுக்கறான். உடனே அவனும் வில்லனோட விளக்க எடுத்து அவனுடைய மூணாவது விஷை யூஸ் பண்ணி வில்லனை ஃப்ரீ பண்ணி விடலான்னு பார்க்கும் போது நான் கரெக்டா என்ட்ரி கொடுத்து அவனுடைய விளக்க பிடுங்க ட்ரை பண்ணதுனால வில்லன் அதை நோட் பண்ணி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எங்க எல்லாரையும் பறக்க விட்டுறான். இப்போ நான் விளக்கு திருடன் எல்லாருமே தனித்தனியா எங்கெங்கயோ கிடக்குறோம். உடனே வில்லனும் ஜீனியா மாறி என்னைய பிடிச்சி கொள்ளலான்னு பார்க்கும் போது என் உருவத்துல இருந்த ஜீனி வெளியே வந்ததுனால அதுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுட்டு அந்த விளக்க எடுக்கிறதுக்காக நான் பாயில பறந்து போயிட்டு இருக்கிறத நோட் பண்ணி அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பறக்கிற கம்பளத்தை ஒரு உட்டு மாதிரி மாத்தினதுனால அது கீழே விழுந்து மொத்தமா உடஞ்சிருது. அதுக்கப்புறமும் அந்த விளக்க எப்படியாவது நான் எடுக்கலான்னு பார்க்கும் போது வில்லன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி என்னைய அப்படியே மேல எழுப்பிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான்னா இப்போ எங்களை சுத்தி ஃபுல்லாமே நெருப்பா இருந்ததுனால எங்களால அந்த விளக்க எடுக்கவே முடியல. அப்போ வில்லனோட கிளி ஸ்வங்கின்னு பறந்து வந்து அந்த விளக்கை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ் ஆயிரலான்னு பாக்குது. ஆனா வில்லன் அதை பார்த்து சடார்னு பவரை யூஸ் பண்ணி அதை படுக்க போட்டுட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த கிளி இருக்கிற கொஞ்ச கொண்டு உயிர்லையும் அந்த விளக்க நைஸா கீழே தள்ளி விட்டு அவனுடைய கதைய அப்படியே முடிச்சிருது. இந்த மாதிரி வில்லனோட விளக்கு நெருப்புல விழுந்து வில்லனே அழிஞ்சதுனால பிளந்து போன எல்லா நிலமும் ஆட்டோமேட்டிக்கா மூடிடுது. உடஞ்சு போன பறக்கிற கம்பளமும் சேர்ந்து ஒழுங்கா மாறிடுது. அப்புறம் பறவைய பார்த்து அதோட கதி அதோ கதி தான்னு நினைச்சோம். ஆனா ஜீனியால யாரையும் கொல்ல முடியாதுங்கிறதுனால கிளியும் உயிர் பழச்சி ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டு அப்போ ராஜா ஒரு நாள் என்கிட்ட என்னுடைய அட்வைசரா நீ இருக்கிறியான்னு என்கிட்ட கேக்குறாரு. ஆனா நான் என்னால அட்வைசரெல்லாம் இருக்க முடியாது நான் உலகத்தையே சுத்தி பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னதுனால இளவரசியும் என் கூட சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்ணி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறோம். டிகிடி டாக் டிகிடி டாக் டிகிடி டாக் டிகிடி டாக் டிகிடி டாக்